வெல்கம் டு ஹேமாலயாஸ் சேனல். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு சிக்கன் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்காக மட்டுமே. அப்படிப்பட்டவங்க ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் இந்த பதிவை பொறுமையாக கேட்டுங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய உடல்நலனை பாதிக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாது இல்லைங்களா. முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருக்குமே இந்த சிக்கன் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, அது வைக்கப்படக்கூடிய விதவிதமான பெயர்கள். ஹோட்டல்ஸ்க்கு போனோன்னா சிக்கன் லாலிபப், சிக்கன் 65, சிக்கன் கிரில்டு, என்னென்னவோ பேர் சொல்லிகிட்டே போயிட்டுருக்குங்க. அதை விட அதுக்குரிய ஒரு டேஸ்ட் அது நம்மளை ரொம்பவே கவருது. இதனால் குழந்தைங்க தொடர்ந்து அந்த மாதிரி சிக்கனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம வீட்டிலேருந்து ஒரு சின்ன ஃபோன் பண்ணால் போதும், ஸ்விக்கியாக இருக்கட்டும், சொமேட்டோவாக இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒன்று நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்து அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்னால குழந்தைங்களும் யங்ஸ்டர்ஸும் நிறைய குழந்தைகள் சிக்கனை விரும்பி சாப்பிட பழக்கப்படுறாங்க. ஸோ இந்த சிக்கன் முதல்ல சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்ல வரல, அதில் நிறைய நிறைய பலன்கள் இருக்குது. நம்ம இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம குழந்தைங்களை எதுவாக இருந்தாலும் அமிர்தமே ஆனாலும் அளவோடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். சிக்கனை வாங்கிட்டு ஷாப்பிங் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நான் செய்கிறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. முதல்ல நம்ம அட்வான்டேஜஸை பார்ப்போம். சிக்கன் வந்து ஹைலி ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. வளரும் குழந்தைகளாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுபோலவே நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த சிக்கன் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்பரஸ், செலனியம், மெட்டபாலிசம், நியாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை சத்துக்களும் இதில் அடங்கியிருக்குங்க. ப்ராஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கிட்னிஸ், லிவர், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி செலனியமும் நமக்கு மினரல்ஸை வாரி வழங்குது. மெட்டபாலிசத்துக்கு தேவையான விட்டமின் B6 இதில் நிறைஞ்சிருக்கு. நியாசின் அது வந்து நம்மளுடைய கேன்சருக்கு ப்ரொடக்டிவாக விளங்குது. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஆன்டி டெப்ரெசன்ட், நம்ம எப்பப்பெல்லாம் டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த நேரங்களில் நீங்கள் சிக்கனை ஒரு மருந்தாகவே நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இது நமக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இந்த விட்டமின் B2னால நம்மளுடைய ட்ரை ஸ்கின் நல்ல மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் ஆகிறதுக்கு சிக்கன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய போன் லாஸை இது ப்ரிவெண்ட் பண்ணும். எந்த அளவுக்கு நீங்கள் சிக்கன் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த வளரும் பருவத்தில் அவங்களுக்கு நல்ல போன் வந்து ஹெல்த்தியாக வளரும். டீத், போன், கிட்னி, லிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லா பார்ட்ஸுக்கும் இந்த சிக்கன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படிப்பட்ட சிக்கனை நம்ம தரமானதா சுத்தமானதா அப்படின்னு பார்த்து வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஈட்டிங் சிக்கன். நம்ம இந்த சிக்கன் சாப்பிட்றதுனால அட்வான்டேஜஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம். அது போலவே டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நம்ம நிறைய விளம்பரங்களில், அதாவது சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிவிலாக இருக்கட்டும், அங்கேயும் ஒன்றும் இங்கே ஒன்றுமா நான் சில விஷயங்களை கேள்விப்படுவோம். அதாவது சிக்கன் சாப்பிட்டதுனால இறந்துட்டாங்க, சிக்கன் சாப்பிட்டு இந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா, அந்த சிக்கன் சரியானதா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்காது தாங்க. அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது, நான் 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன், 1 by 1 பார்த்துக்குங்க. நம்ம முதல்ல அந்த சிக்கனோட ஃப்ளஷ் பிங்க் கலராக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே கிரேயிஷ் கலரில் இருந்துச்சுன்னா அது பழைய சிக்கன் அர்த்தங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இந்த பழைய சிக்கன் வாங்குறத இந்த ஒரு மெத்தட் மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம அதை நல்லா தொட்டு பார்க்கும்போது உணரக்கூடிய டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எப்படி பப்ளியாக இருக்குது பாருங்கள். ஒன்ஸ் நம்ம டச் பண்ணும்போது அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். பக்கத்தில் இருக்கிறது பழசு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு மாதிரி சுருக்கம் அதிகமாக இருக்கும். இந்த முறைகள் மூலமாகவும் நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம். மூணாவது முறையாக பார்க்கும்போது அதுலேருந்து பேட் ஓடர் வந்ததுன்னா அது ரொம்ப பழைய சிக்கன் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், கோழியை கட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்மெல், அது கிடையாது, ரொம்ப அதிகமான ஸ்மெல் நம்மளால் பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது பழைய சிக்கன்லேருந்து மட்டும்தாங்க வரும். இந்த மாதிரி அறிகுறி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கனை அவாய்ட் பண்ணிடுங்க. நாலாவது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் சிக்கன்ஸில் பிளடி ஸ்பாட்ஸ், அதாவது இரத்தக்கரைகளோ இரத்தக்கட்டுகளோ எங்கேயுமே இருக்காது. ஆனால் பழைய சிக்கனில் பார்த்தோன்னா ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க அப்படின்றதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் பிளடி கிளாட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளடி கிளாட்ஸ் இருக்கும்போது அங்கே பாக்டீரியாஸோட அட்டாக் அதிகமாகவே இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்ஸை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது நம்மளுடைய சிக்கன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா
மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க பிளட்டி கிளாட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு, இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு நீங்கள் வைக்கிறதுனால ஃப்ரீசரில் இருக்க பாக்டீரியாஸ் விழுந்து அட்டாக் பண்ணாது. அட் த சேம் டைம் இதில் இருக்க பாக்டீரியாஸும் வெளியில் போகாது. ஸோ நமக்கு ஈஸியாக அந்த சிக்கன் வந்து நமக்கு சுத்தமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் அப்படியே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவருக்கு மேலே நம்ம டைமிங் ஏறி வைக்கிறதுனால நமக்கு ஈஸியாக எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போவே ஹோட்டல்ஸில் வாங்குகிற சாப்பாடுகளும் நல்ல தரமானவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வாங்கி பயன்படுத்துங்க. இது போன்ற ஆரோக்கியம் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து பெறுவதற்கு ஹேமாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.